ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுந்தரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான அவியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ட திருப்தி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய சைஸில் கட் பண்ணணும். அதே போல் உருளைக்கிழங்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டேன். அடுத்து பாருங்கள், மூணு கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பூசணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு முருங்கைக்காயை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நமக்கு குக்காய் வரும். அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அது கூடவே ஒரு அஞ்சு பீன்ஸை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட மூணு க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அதே போல் பாருங்கள், நல்ல வெரைட்டி ஆஃப்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கெடுக்காமல் நம்ம குக் பண்ணி எடுத்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவியல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். குக்கர் வச்சுட்டு ஆயில் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் போட்டு நம்ம எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நார்மலாக ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மூணு க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள், இப்போ இது கூட நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கணுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா நமக்கு குக்காய் வந்திருக்கு. மறுபடியும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு காய்கறியெல்லாம் நமக்கு நல்லா குக்காய் வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதனால நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு சூப்பராக குக்காய் வருங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. மறுபடியும் இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம், நல்லா குக்காய் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு, பார்க்கும் போதே தெரியுது. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க, லைட்டாக புளிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவியல் ரெசிபி. அடுத்து பாருங்கள், இதை நம்ம நல்லா தாளிச்சு விட்டுக்கலாங்க. ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி இது கூட நம்ம சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, இப்படி தான் செய்யணும் அவியல். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.